ஸ்ரீ விஷ்ணு புராணம் எண்பத்தி ஒன்பதாம் பகுதி பிரலம்பாசுரன் வதம் தேனுகாசுரன் மாண்ட பிறகு அவன் வசித்த பனங்காடு இடையர் குல சிறுவர்கள் விளையாடும் இடமாக மாறிவிட்டது பிறகு வசுதேவரின் குமாரர்கள் பலராமகிருஷ்ணர் இருவரும் பாண்டீரம் என்ற ஆலமரத்தின் அருகே சென்று தோளில் அணை கயிற்றையும் மார்பில் வன மாலையையும் அணிந்து இளங்கொம்புள்ள காளைகளை போல் மகிழ்ந்து தங்கள் தோழர்களோடு விளையாடிக் கொண்டிருந்தனர் சிலர் சிங்கநாதம் செய்வதும் சிலர் பாடுவதும் மரங்களை ஏறி தேடுவதும் பசுக்களை அவற்றின் பெயரை கூப்பிட்டு அழைப்பதுமாக விளையாடிக் கொண்டிருந்தார்கள் பலராம கிருஷ்ணர்களின் மூத்தவனான பலராம சுவாமி மைப்பொடியூட்டிய ஆடையையும் இளையவரான கிருஷ்ண பரமாத்மா பொற்பொடியூட்டிய ஆடையையும் தரித்து வானவில்லோடு வெண்மையும் கருமையுமாக பிரகாசிக்கும் மேகங்களைப் போல் தோற்றமளித்தார்கள் இத்தகைய அலங்காரங்களுடன் சகல லோக நாதருக்கும் நாதர்களாயிருக்கும் அவ்விரு பாலகரும் பூ உலகிற்கு ஏற்ப மனித தன்மையோடு மனித பாவனையோடு லோகத்திற்கு உண்டான பல விளையாட்டுக்களை விளையாடிக் கொண்டிருந்தனர் இருவர் கைகளை தண்டிகை போல் வைக்க அதில் ஒருவர் தொங்கல் ஆடுவதும் மரத்தின் விழுதுகளை முடிந்து அதில் உட்கார்ந்து வீசி ஆடுவதும் ிகைகளினாலும் ஒருவரோடு ஒருவர் கை சண்டை இடுவதனாலும் கட்டைகளையும் கற்களையும் சுழற்றுவது போன்ற குரளி செய்கைகளினாலும் இன்னும் பல விளையாடல்களினாலும் மற்றைய இடை சிறுவர்களோடு அவ்விருவரும் மகிழ்ந்திருந்தனர் அவ்வாறு அவ்விருவரும் விளையாடி வரும் நாட்களில் இவ்விருவரையும் பிடித்து கொண்டு போக வேண்டும் என்பதற்காக பிரளம்பன் என்ற அசுரன் ஒருவன் சிறுவனைப் போல் வேடமெடுத்து வந்து இடையர் குல பிள்ளைகளில் ஒருவனாக விளையாட்டில் கலந்து கொண்டான் அவன் ஸ்ரீகிருஷ்ணனை வெல்லக்கூடாத வகையை நினைத்து பலராமனை கொல்ல நினைத்தான் அங்கிருந்த சிறுவர்கள் அனைவரும் ஹஹரினா கிரீடனம் என்ற சிறுவர் விளையாட்டு ஒன்றை விளையாட துவங்கினார்கள் அதற்காக யாவரும் இரட்டை இரட்டையாக நின்றார்கள் அவர்களுக்குள்ளே தாமா என்பவனோடு கண்ணனும் பிரலம்பன் என்பவனோடு பலராமனும் கூடி நின்று குதித்து வரும்போது தாமாவை கண்ணனும் பிரலம்பனை பலராமனும் ஜெயித்ததனால் தோல்வியுண்ட இருவரும் தங்களை ஜெயித்த இருவரையும் தங்கள் தோளின் மீது ஏற்றி சுமந்து கொண்டு பாண்டீரம் என்ற ஆலமரத்தடிக்கு வந்து மறுபடியும் அங்கிருந்து திரும்பினார்கள் அப்போது பிரளம்பாசுரன் பலராமனை தன் தோள் மேல் ஏற்றி கொண்டு சந்திரனை ஏந்திய மேகம் போல் குபீரன கிளம்பி ஆகாயத்தில் எழும்பினான் அதை கண்டு பலராம சுவாமி தன் உடலை பாரமாக்கினார் அந்த பாரத்தை சுமக்க மாட்டாமல் அசுரன் தன் உடலையும் பெரிதாக வளர்த்து கொண்டு மழைக்கால மேகம் போல் வளர்ந்தான் எரிந்த மலை போன்ற உடம்பும் குறுகிய கிரீடமும் கபிழ்ந்த தலையும் தொங்குகின்ற மாலை ஆபரணங்களும் வண்டி சக்கரம் போன்ற கண்களும் பயங்கர வடிவும் பூமி நடுங்கத்தக்க நடையும் கொண்ட அந்த அசுரன் சிறிதும் அச்சமின்றி தன்னை தூக்கி கொண்டு எழும்புவதை பார்த்து பலராம சுவாமி தன் தம்பியை கூவி அழைத்து ஓ கிருஷ்ணா கிருஷ்ணா மலை போன்ற தேகம் கொண்டு இடைய பிள்ளை போன்ற ரூபம் தரித்த அசுரன் ஒருவனாலே நான் தூக்கி கொண்டு செல்லப்படுகிறேன் மதுசூதனா இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுவாய் இந்த துராத்மா வெகு வேகமாக ஓடுகிறான் என்று கூறினான் அதை கேட்டதும் பாலகிருஷ்ணன் புன்னகையினால் இதழ்கள் மலர கூறலானார் ஓ சர்வாத்மனாகவும் சகல சூட்ச்மங்களுக்கும் காரணனாயும் இருப்பவரே பிரளயத்திலும் மிகுந்திருக்கும்படியான நித்தியனான நீ என் மானுட தன்மையை மெய்யாகவே பற்றுகின்றாய் நீயே சகல லோக காரணங்களுக்கு காரணமாய் வியக்க பிரபஞ்சத்துக்கு முன்பே இருப்பவனும் சகலமும் கடலினாலே மூழ்கடிக்கப்பட்டு ஏகார்ணவமாக நவமாக இருக்கும் போது மிகுந்திருப்பவனுமாக இருக்கிறாய் இத்தகைய உன் தன்மையை நினைத்து கொள் மேலும் நாம் இருவரும் இந்த பூமியின் பாரத்தை போக்குவதற்கே அவதரித்திருக்கிறோம் என்பதை நீ அறிவாயோ அனந்தினை ஆகாயம் உன் திருமுடி மேகங்கள் உன் கேசங்கள் பூமி உன் திருபடி அக்னி உன் திருமுகம் சந்திரன் உன் மனம் வாயு உன் மூச்சு நான்கு திக்குகளும் உன் நான்கு திருத்தோள்கள் நீ ஆயிரம் திருமுகங்களும் ஆயிரம் திருக்கைகளும் ஆயிரம் திருப்பாதங்களும் கொண்டவனாய் ஆயிரம் பிரம்மாக்களுக்கும் உற்பத்தி ஸ்தானமான முதல்வனாக இருக்கிறாய் உன் திவ்ய ரூபத்தை ஒருவனும் அறிய தேவதைகளும் உன் திரு அவதார ரூபத்தையே அர்ச்சிக்கின்றனர் இந்த உலகம் யாவும் முடிவில் உன்னிடத்திலேயே லயமடைகின்றன இந்த பூமி உன்னால் தாங்கப்பட்ட பராசரமயமான பிரபஞ்சத்தை தாங்குகின்றது உற்பத்தி விநாசங்கள் இல்லாதவனே நீயே கால ரூபமாய் யாவற்றையும் விழுங்கி விடுகின்றாய் தண்ணீரானது வட உண்ணப்பட்டு காற்றால் எரியப்பட்டு இமயமலையிலே பனியாய் நின்று சூரிய கிரணங்களின் சம்பந்தத்தால் உருகி மறுபடியும் தண்ணீராவது போல் சங்கார காலத்தில் உன்னால் விழுங்கப்பட்ட பிரபஞ்சமெல்லாம் உன் அதீனமாகவே இருந்து மீண்டும் படைக்க எத்தனைக்கின்ற உனது சங்கற்பத்தினால் முன்பு போலவே அந்தந்த உருக்கொண்டு பிரபஞ்சமாக தோன்றுகின்றன ஈஸ்வரரே கல்பந்தோறும் இப்படியே சிருஷ்டி பிரளயங்கள் நிகழ்கின்றன நீயும் நானும் சேர்ந்து இந்த உலகங்களுக்கு ஏக காரணமாக இருந்து இந்த பூமியின் சுமையை குறைக்க வேத ரூபமாக அவதரித்தோம் என்றோ இவற்றையெல்லாம் நீ நினைத்து கொண்டு இந்த மனுஷ பாவனையை விடாமல் அந்த அசுரனை சம்ஹாரம் செய்து பந்துக்களுக்கு நன்மை செய்வாயாக என்றான் கண்ணன் அதை கேட்டதும் பலராம சுவாமி சிரித்தார் பிறகு அவர் கண்கள் சிவக்க தன் கைப்பிடியினால் அந்த அசுரனின் தலை மீது அடித்தார் அந்த இடி பட்ட உடனேயே பிரளம்பாசுரனின் கண்கள் பிதுங்கின உடைந்து உதிரம் கக்க அவன் தரையில் விழுந்து மடிந்தான் இவ்விதமாக பிரளம்பனை சம்ஹரித்ததனால் யாதவர்கள் அனைவரும் மகிழ்ந்தனர் ஸ்ரீ சங்கர்ஷனரான பலராம சுவாமி மறுபடியும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடன் இணைந்து கொண்டு ஆயர் பாடைக்கு இருவரும் சென்றனர் எண்பத்தி ஒன்பதாம் பகுதி நிறைவடைந்தது